ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் மறந்துருச்சுன்னா எப்படி அதை ஃபார்கெட் பண்ணி சேஞ்ச் பண்ணு சொல்லி தான். இந்த மாதிரி உங்கள் இமெயில் ஐடி அடிச்சுட்டு நெக்ஸ்ட்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் உங்கள் பாஸ்வேர்ட் அடிக்கிற ஸ்டெப் வரும். அதில் உங்கள் பாஸ்வேர்டு அடித்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அது ராங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ராங் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கீழே கொடுப்பாங்க. இதோ ராங் பாஸ்வேர்டு வந்துடுச்சு. கீழே இங்கே ஃபர்கெட் பாஸ்வேர்டுனு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு லோடிங் ஆகும். லோடிங் ஆகும்போது உங்கள் லாஸ்ட்டு பாஸ்வேர்டு எதுவும் ஞாபகம் இருந்தால் ட்ரை பண்ண சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரியலைன்னா ட்ரை அனதர் வே அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் ஆனீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்க மொபைல் நம்பருக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் இந்த கோடை வந்து டெக்ஸ்ட் அனுப்பிட்டுமா இல்லை கால் பண்ணி சொல்லணுமான்னு கேட்பாங்க. நீங்கள் டெக்ஸ்ட்டுனே கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு 5 நம்பரோ 6 டிஜிட்லேயோ ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும். இந்த ரிசீவ் ஆகிற ஓடிபியை நீங்கள் இதில் அடித்து கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், உங்கள் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிக்கலாம். எனக்கு ஓடிபி ஒன்றும் வரல, தான் வந்துருச்சு. நான் அதை டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் கிரியேட் எ பாஸ்வேர்டு, ரீடைப் த பாஸ்வேர்டுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு சொல்லி ரெண்டு வரும். நான் புது பாஸ்வேர்டு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு சேவ் பாஸ்வேர்டுன்னு சொல்லி கிளிக் பண்ணேன்னா பாஸ்வேர்டு சேவ் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது மூலிமா உங்கள் பாஸ்வேர்டை ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.